கர்நாடகக்காரர் ஒருவரிடம் தமிழர் ஒருவர் கிணறு ஒன்று விலைக்கு வாங்கினார். மறுநாள் கடை தெருவில் தமிழர் போய்கொண்டிருந்த போது கர்நாடகக்காரர் அவரை சந்தித்தார். அப்பவே சொல்ல மறந்து போயிட்டேன், இப்போ உங்களை பார்த்த உடனே நினைவுக்கு வந்துடுச்சு. நான் உங்களுக்கு வித்தது கிணத்தை மட்டும்தான், அதில் இருக்கும் தண்ணீரை அல்ல. ஆகையால் அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமானால் மாதம் மாதம் அதற்கு எனக்கு கட்டணம் செலுத்த வேண்டி வரும். அதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் என்றார். அப்போ தமிழர் தயங்காமல், நேத்து நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், நம்ம இன்னைக்கு நேரில் பார்த்தது நல்லதா போச்சு, எனக்கு கிணறு மட்டும் போதும், அதில் இருக்கும் தண்ணீர் வேண்டாம். ஒன்று, நீங்கள் அதில் இருக்கும் தண்ணீரை காலி பண்ணி வெத்து கிணற்றை எனக்கு கொடுங்கள், இல்லையென்றால் எனக்கு சொந்தமான இடத்தில் தண்ணீரை வைத்திருப்பதுக்காக நீங்கள் மாதா மாதம் வாடகை செலுத்த வேண்டி இருக்கும் என்றார். என்ன ஒரு புத்திசாலித்தனமான பதில்! யாரையும் ஏமாற்ற நினைக்காதீங்க, அது கடைசியில் உங்களையே வந்து சேரும். மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.